Hey guys, welcome back to my channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. பகல்ல நடந்து போனாலும் நைட் தூங்கினாலும் ஒரே நினைப்பு தாங்க இந்த பூட்டான் பூட்டான் பூட்டான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தேன். அதோட நினைவுகள் எப்போடைய பசுமையாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. யார்ட்டையாவது ஷேர் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். யாருக்கிட்டையாவது அப்படின்னா எனக்கு யார் கிடைக்கிறா, நீங்கள் மட்டும்தானே. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூட்டான் ரைடில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்பென்சஸும் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரைடு வந்து எப்படி நமக்கு வந்து முடிவாயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நான் அந்த ரைடோடைய சீரீஸ் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ இருக்கும், ரைடு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவிலே பதட்டமாக பேசியிருப்பேன். என்ன ஏதுன்னு ஒன்று கூட சொல்லாமல் அப்படியே பேசியிருப்பேன். அதுதான் நிஜம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட் அவர் வந்து நமக்கு கால் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் இல்லைன்னா பூட்டான் ரைடு போகலாம் பிளான் இருக்கா அப்படின்னாப்பில், என்கிட்ட பிளான் இல்லை பட்ஜெட்டும் இல்லை ப்ரோ அப்படின்னு, ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ போயிட்டு வந்துடலாம் ஒரு ரைடு அப்படி அப்படின்னாப்பில். ஸோ நமக்கும் வந்து சரி ரைட் ஓகே ப்ரோ, கம்ப்ளீட் செட்டப் வச்சுட்டு நான் இந்த பக்கம் வெஸ்ட்டு பக்கம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் ஆனால் நார்த்து பக்கம் தான் நமக்கு வந்து போகிறதுக்கு மறுபடியும் கொடுத்து போன வச்சுருக்குதுங்க. ஸோ அதனால் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நார்த்து பக்கம் நான் போனேன். கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்ரு. ஆனால் நமக்கு வந்து என்ன வரும்போதும் பை ரோட்டில் வரணுன்ற பிளானில் நான் சொல்கிறேன், 7000 கிலோமீட்ரு, என்ன 3500 கிலோமீட்ரு ப்ளஸ் 3500 கிலோமீட்ரு. ஆனால் நமக்கு வந்து என்ன பிளான் அப்படிங்கிறது இல்லாமல் நான் வந்து மதுரையில் வச்சு அவரை சந்தித்து அதுக்கப்புறம் தான் பிளான் போட்டோம். நாங்கள் எப்படி போகலாம், எங்கே போகலாம், எந்த மாதிரி நம்ம வந்து ரைடை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபோனில் பேசுகிறதோட நேரில் தான் நிறைய பேசியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நான் பூட்டான் போயிருந்தோம். பூட்டான் ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம கிட்டத்தட்ட லாக்டவுனுக்கு முன்னாடியிலேருந்து உலகமே ஓப்பன் பண்ணாலும் பூட்டான் மட்டும் ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சுங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நான் நார்த் ஈஸ்ட்டு போகும்போது பூட்டானுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், கம்ப்ளீட்டு அது வந்து அந்த பார்டரில் கூட நிக்க அலோவ் பண்ணல அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ரிட்டர்ன் வந்திருப்பேன். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பூட்டான் ஓப்பன் ஆகிடுச்சு, பப்ளிக்குலாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு 1200 பெர் நைட்டு கொடுத்தா நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு செம இதுவாக இருந்துச்சு, வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரைடு எடுத்த மாதிரி இருக்கும். எல்லாருமே நேபாள் நேபாள்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக ஃபஸ்ட் டைம் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் இல்லைனா லாக்டவுனுக்கு முன்னாடி கூட பைக்கில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரும் உள்ளே போயிட்டு வீடியோ பண்ணலை. ஸோ நம்ம டீட்டெயில்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நம்ம பூட்டானை செலக்ட் பண்ணோம், நானும் ஜெய்முனி ப்ரோவும். நல்லாவே போச்சுங்க, கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த ரோடு ஏற்கனவே நான் எக்ஸ்பீரியன்ஸான ரோடுன்னொன்று எங்களுக்கு நாங்கள் போட்ட பிளான் படி கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மட்டும்தான் வண்டி சர்வீஸ்க்காக நம்ம கட்டாக்குங்கிற ஊரில் ஸ்டே பண்ணியிருப்போம், ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணியிருப்போம். வண்டி சர்வீஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு, ஆயில் சர்வீஸ் என்னோடய கரும்புலிக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ட்ராவல் ஆகி போயிட்டோம். இது கல்கட்டா தாண்டி நம்ம வந்து கிருஷ்ணா நகரில் இருக்கும்போது எனக்கு ஒரு இடி மாதிரி ஒரு செய்தி விழுந்துச்சு. பட் அதை நான் அந்தளவுக்கு நம்பலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பூட்டானுக்குள்ளே நம்ம பைக் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு 4500 ரூபா நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா ரைடர் வந்து ஒரு பிஃபோராக அங்கே போயிருக்கிறாரு பார்டருக்கு, நம்ம மோஜோ வச்சுக்கிட்டு. ஸோ அவர் இந்த இதில் போட்டு விட்றேன், நம்ம வீட்டில் வந்து அவர் மீட் பண்ணியிருந்தார் இப்போ லேட்டஸ்ட்டாக. ஸோ அவர் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன ஃபோன் போட்டு சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி 4500 ருபீஸ் கேட்குறாங்க, 1200 ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க, நீங்கள் போய் வேணால் பாட்டில் செக் பண்ணிக்கிடுங்க, எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, நம்ம இதுக்கு மேலே நான் ட்ரை பண்ணல அப்படின்னு சொன்னார். அதனாலே அவருக்கு சொன்னதுக்கப்புறமே கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்துச்சு, ஆகா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு. என்னடா பண்ண, அவங்க கைடு வரைக்கும் கேட்குறாங்களே அப்படிங்கும்போது இன்னொரு ஒரு நண்பர் ஹெல்ப் பண்ண வந்தார், அதாவது வந்து பாலா பைக்கர் சென்னை அப்படின்னு சொல்லி பாலா, ஆமாம் அவர் சென்னையில் அவருக்கு ஒரு மோஜோ பைக் வச்சுருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலிகுரி தாண்டி போயிட்டு இருக்கும்போது கால் பண்ணார், ப்ரோ என்ன மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க, அங்கே உள்ளே போனால் இவ்வளோ இருக்காமே நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சஞ்சய் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு, ஏன்னா அவருக்கெல்லாம் மோஜோ டீம் தானே, ஸோ சொல்லியிருக்கிறாரு. அப்போது அவர் எனக்கு பாலா வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார், உள்ளே வந்து ஒரு கைடு இருக்காங்க, நம்ம மோஜோவோடைய ஃபேன், அவர் மோஜோ வச்சிருக்கிறாரு, மோஜோவோடைய பிக் ஃபேனு, அவர் வந்து ஒரு கைடாகவும் இருக்கார். ஸோ நீங்கள் போங்க, அவர் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். இல்லை சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டானுங்கிற மாதிரி கொரோனா நாட்டை விட்டு போனாலும் இந்த பூட்டான் கவர்மெண்ட் வந்து நம்மளை உள்ளே போக அலோவ் பண்ணலையே அப்படிங்கிற ஏக்கத்தோடு போயாச்சு, பார்டருக்கு போயாச்சு. பார்டருக்கு போனோடனே திடீர்னு நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாரு,
மணிக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தங்கமான தங்கக்குமார்னு அவருக்கு பேர் வச்சிடலாம் சரிங்களா. தங்க மனுஷ தங்கமான குணம் உள்ள பையன். ஸோ அவர் வந்து நம்ம கிடைச்சாரு, அவரு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அவரும் வந்து உள்ளே போய் அவங்க பூட்டான் கவர்மெண்ட்டுக்கிட்ட, அவர் இந்தியாவில் இருந்தோம் நாங்கள், அடுத்த நாள் காலையில் பூட்டானில் போய் இமிக்ரேஷனில் விசாரிக்கும் போது இந்த மாதிரி தான் சொன்னாங்க. காடி எடுத்துகிட்டு, அதாவது பைக் எடுத்துகிட்டு போனோம்னா 4500 ரூபா, அப்புறம் நமக்கு 1200 ரூபா, அவங்க இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு 500 ரூபா, அதுக்கப்புறம் கைடு, அப்புறம் இந்த கைடு போகிறதுக்கு பேக்கப் வெஹிக்கிள் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கைடு வேண்டாம், நான் தான் அவங்கள வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், என்னோட கெஸ்ட் மாதிரி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னார். அப்போ கெஸ்ட் மாதிரி கூட்டிகிட்டு போனால் நீங்கள் வந்து பைக்கில் போக முடியாது, உங்களுக்கு பைக் அலோடு கிடையாது, நீங்கள் வந்து கார் ரெண்டட் எடுத்து போங்க, நீங்கள் அவர் நீ அவரை கூட்டிகிட்டு போய் அப்படியே கொண்டு வந்து இங்கே விட்டுரு, எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய டிஸ்டர்ப் ஆச்சு, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நைட்டு ஃபுல்லாக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம், ஜெயமுனிபுரம் நாங்களும் நானும் வந்து நிறைய ஆலோசனை பண்ணோம், பட்ஜெட்டை கனெக்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே சொல்லிட்டேன், ப்ரோ எனக்கு இது செட் ஆகாது, இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி நம்மளால் போக முடியாது, நான் ரிட்டன் கிளம்பிடுறேன் ப்ரோ, எனக்கு இதுக்கு மேலே பூட்டான் அவ்வளோக்குள்ள செலவு பண்ணி நான் பார்க்கணும்னு விரும்பலை, இதுக்கு நான் வேறு எங்கேயாவது பெரிய கண்ட்ரிக்கு யூரோப்பியன் கண்ட்ரி எங்கேயாவது போய்க்கிடுவேன், என் பாஸ்போர்ட்லையாவது ஒரு சீல் குத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காமெடியாக சொல்லி நான் கிளம்புறேன் ப்ரோ, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வண்டியை ட்ரெயினில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு நான் ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். பூட்டான் நேபாள்னு நிறைய பிளானோடு வந்தார், எல்லாமே தகர்ந்து போகுது அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் நானும் இல்லாத போது அவர் கப்பல் ரைடாக தான் பண்ணுவார், தனியாக சோலோவாக பண்ணுறது அவர் கொஞ்சம் விரும்ப மாட்டார், அவரால் பண்ண முடியும் ஆனால் விரும்ப மாட்டார். ஸோ அதனால் என்னடா இப்படி பண்ணுறானு அப்படின்றப்பறம் நான் மட்டும் என்கிட்ட சொன்னார், நைட்டு சொன்னார், ப்ரோ நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஒன்றும் இல்லாமல் ரிட்டர்ன் போனாச்சுன்னா அந்த பணத்துக்கு நீங்கள் வந்த பணத்துக்கே பிரயோஜனம் எல்லாம் போயிடும், சரி நம்ம ஜிடி கிட்ட ஒரு டாக்ஸி டிரைவர் கிடைச்சாரு, ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம இவ்வளோக்குள்ள அமௌண்ட் கேட்குறாரு, அப் அண்ட் டவுன் எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் ஆகும், நம்ம வந்து ஒருவேளை நம்ம பைக்கில் போயிட்டு ரூம் எடுத்து தங்கினாலும் அதான ப்ரோ ஆகும், ஸோ அதனால போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்புறம் ஓகே கொஞ்சம் கூடுதலாக ஆகுது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். காரில் போனது செம டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அன்னைக்கு நைட்டே அவசர அவசரமாக நாங்கள் வந்து காரில் ஏறி போனோம், ஏன்னா எங்களுக்கு 3 நாளைக்கோ 4 நாளைக்கோ நாங்கள் 1200 ஒரு பேர் ஹெட்டுக்கு போட்டு நாங்கள் 7,000-8,000 வரைக்கும் பே பண்ணி கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணணும்ல, அதனால் நம்ம போயாச்சு. போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் நைட் ரைடாக தான் கூப்பிட்டு போனார், நாங்கள் பைக்கில் போகிறதா இருந்தால் அடுத்த நாள் காலையில் தான் கிளம்பி போயிருப்போம். எல்லா இடத்தையுமே அந்த அதாவது பான்சோலிங் அப்படிங்கிற பார்டர் பூட்டானுடைய பார்டர் பான்சோலிங், அதிலிருந்து நம்ம திம்பு ஒரு 160 கிலோமீட்டர் இருக்குது, அந்த 160 கிலோமீட்டரும் சூப்பரான ஒரு ரோடு, நல்ல ஒரு வைபான இடம். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்துக்கிட்டே போயிருந்துருக்கலாம், எதுவுமே முடியல. நைட்டோட நைட்டாக நம்ம ஜிடி வந்து எங்களை கொண்டு வந்து திம்புல விட்டார். திம்புலையும் ஒரு 3-ஸ்டார் ஹோட்டலு, ஹோட்டல் வேறு லெவலில் இருந்துச்சுங்க, அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸ்லலாம், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து இதில் என்ன ஒரு பெரிய குழப்பம் அப்படின்னாச்சுன்னா, எனக்கு அந்த ஊர் நாடு மக்கள் எல்லாருக்கிட்டே பழகிறது இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு புது நாட்டுக்கு வந்திருக்கோங்கிற ரியல் ஃபீல் வந்துச்சு. ஏன்னா நேபாள் போகும்போது கூட எனக்கு அப்படி வரல, பட் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு புது நாட்டுக்கு வந்திருக்கோம், அந்த நாட்டுடைய டிராஃபிக் ரூல்ஸ் என்ன, அந்த நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, குப்பை இல்லாத ஊர் என்ன, அவங்க பணிவாக நடந்துக்கிறது என்ன, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று பிடிக்கலைங்க, நம்மளை இப்படி கூட ஒரு டூரிஸ்ட்டை இந்த அளவுக்கு கசக்கி பொழிஞ்சி அப்படியே ராஜா விட்டு துணியில் காயப்படுறது தான் பிடிக்காமல் இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயங்க, இதெல்லாம் இந்த விஷயம்லாம் ராஜாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, இதை நிர்வாகத்தில் இருக்கவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா ராஜா ரொம்ப நல்லவர் இருக்கு, பூட்டான் ராஜா வந்து அவர் ஃபேமிலியே வந்து ரொம்ப ஒரு குட் ஹார்ட்டட் பீப்புள் போல இருக்குது, அதனால தான் அங்கே உள்ள அந்த நாட்டில் இருக்க 7.5 கோடி மக்களுக்கும் அது வந்து 7.5 லட்சம் மக்களுக்கும் அவர் தெய்வமாக இருக்காங்க, புத்தரை வச்சுருக்காங்களோ இல்லையோ அந்த நாட்டு ராஜாவை வச்சுருக்காங்க, அவர் பயத்தினால இல்லை, அவர் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது, நல்ல ஒரு மனுஷன். அவருக்கு இந்த மாதிரி டூரிஸ்ட்டை இப்படி வச்சு புளிகிறாங்களேங்கிறது தெரியுமா என்னன்னு தெரியல, ஒரு ஒருவேளை நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் அவருக்கு யாராவது தெரியப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. ஃப்யூச்சரில் வந்து அமௌண்ட் கம்மியாக கொஞ்சம் செலவு பண்ணி நம்ம பூட்டானுக்கு போகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள புத்திஸ்ட் டெம்பிள்லாம் ரொம்ப ரொம்ப பழைய டெம்பிள், 1000-2000 வருஷம் பழசான ஒரு டெம்பிள்ஸு, அதை உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு அனுமதி கிடையாதுங்க, ஒரு கைடை கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் அனுமதி, அதுவும் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸு. ஸோ அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அந்த மாதிரி அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறது அதுவுமா இருந்ததுனால வெளியே மட்டும் பார்த்துட்டு வந்தோம், பை ரோடை என்ஜாய் பண்ணோம். அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நாங்கள் திம்புல இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பாரு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போனோம், அந்த போகிற இடம் ஒரு சுவிட்சர்லாந்துக்கு போன மாதிரி இருந்துச்சுங்க, அந்த ரெண்டு பக்கம் அந்த பிளேஸை பார்த்து பார்த்து போக உண்மையிலே ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க.
அந்த அதெல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு பார்வல அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணோம். நான் ரொம்ப ரொம்ப பார்க்கணும்னு இருந்த மூணு இடத்துல ரெண்டு இடத்த நான் பார்த்துட்டேங்க. அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது நம்ம டைகர் நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் டெம்பிள், அதை நான் தூரத்தில் தான் பார்த்தேன், ஆனாலும் ஹாப்பி இவ்வளோ தூரத்துக்கு பார்த்தனே அப்படிங்கிறதே ஹாப்பி. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஓரத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், ஒரு ஃபோர்ட் இருக்கும். அந்த பில்டிங் இருந்த அட்மாஸ்பியர் அது இது, அதுக்கு பேக் சைடில் ஒரு மலை, ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இடமா இருக்கும். அந்த மாதிரி பில்டிங் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ அதையும் பார்க்கணும்னு நினச்சேன். அந்த ரெண்டையும் பார்த்துட்டேன். இன்னொன்று மூணாவதாக ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிலிட்டி டெம்பிள், அதையும் நான் நேரில் போய் பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அது மட்டும் தான் வாய்க்க முடியாமல் போச்சுன்னா அது வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பூட்டானில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 டிஸ்ட்ரிக் என்னமோ இருக்குது, சம்திங் டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்கிறாங்க, ஸ்டேட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க. டிஸ்ட்ரிக் இருக்குது, அதில் வந்து விசிட்டர்ஸ் அதாவது ஃபாரினரோ டூரிஸ்டோ போகிறது வந்து 6 டிஸ்ட்ரிக், அதாவது 5 டிஸ்ட்ரிக் தான் நம்ம அலௌடு. மிச்ச டிஸ்ட்ரிக்ட்லாம் கண்டிப்பாக அலௌடே கிடையாது, அது அவங்க மட்டும்தான் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் நல்லது தான் ஒரு பக்கத்தில். மற்றபடி அவங்க அவங்க அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களோட இதெல்லாம் வெளிநாட்டு வெளி ஊற உலகத்துக்கு தெரியாமல் இருக்கே அப்படிங்கிறது தான் கஷ்டம். ஆனால் இந்த 6 ஸ்டேட்டு போனாலே டிஸ்ட்ரிக்ட் போனாலே ஓரளவுக்கு கண்டுக்கிடலாம் நினைக்கிறேன், தெரிஞ்சுக்கிடலாம் அந்த ஊரை பற்றி. எல்லாம் முடிச்சுட்டு அழகாக எல்லாத்தையும் பார்த்துட்டு மூணாவது நாள் ரிட்டர்ன் கிளம்புறோங்க. கிட்டத்தட்ட நம்ம வர வேண்டிய தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160-190 கிலோமீட்டர், அதாவது 200 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரணும். இந்த 200 கிலோமீட்டரும் நாங்கள் எப்போ கிளம்புனோன்னா 10 மணிக்கு கிளம்புனோங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. காலையில் 10 மணிக்கு கிளம்புனோம், அதாவது அவர் 10 மணிக்கு வரேன்னாரு, ஒரு 10:30 கிளம்புனோம். ஏதாவது டீ குடிப்போன்னே இந்த போகிற வழியில் குடிச்சிக்கலான்ட்டு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தாண்டி தான் டீக்கே நிறுத்தினாரு. நாங்கள் பான் சொல்லிங்க நம்ம பார்டருக்கு, இந்தியா பார்டருக்கு வந்து சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிங்க. எவ்வளோ ட்ராவல் ஆகிருப்பாங்க, 200 கிலோமீட்டரை காரில் வந்ததுக்கே இவ்வளோ நேரம். இத்தனைக்கும் நாங்கள் எங்கேயுமே பெருசாக எங்கேயுமே நிற்கலை, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நிறுத்தினோம், அதுவும் ஒரு 20 நிமிஷத்தில் சாப்பிட்டோம். மற்றபடி அந்த ஒரு 190, இதுவே பைக்கில் போயிருந்தால் எப்படி இருந்திருக்கும். பூட்டானை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எவ்ரி செகண்டு ஆசைப்பட்டது தான், ஏய் இந்த இடத்துல பைக்கில் வந்தால் எப்படி இருக்கும், ஏய் அந்த இடத்துல பைக்கில் வந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டுங்க. நான் சொல்கிறத மட்டும் தெரிஞ்சு குறித்து வச்சுக்கிடுங்க. சப்போஸ் பூட்டானுடைய கவர்மெண்ட் கொஞ்சம் ரூல்ஸை கொஞ்சம் குறைச்சிது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் முடிஞ்சால் உங்களுடைய பைக்கை ஷிப்பிங் போட்டோ இல்லைனா நீங்கள் நேரடியாக ஓட்டிட்டோ பூட்டானை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அருமையான ஒரு நாடு, நம்ம அதில் பைக் ஓட்டினோம்னா நமக்கே அந்த அவங்களோட வாய்ப்பு நமக்கு ஒட்டிக்கிடுது, அந்த அளவுக்கு இருக்குது. அது ஒரு சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸு. திருப்பி பான் சொல்லிங்க வந்து திருப்பி நான் வந்து ஊருக்கு வந்த கதையெல்லாம் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் என்ன பாடுபட்டேன் அப்படிங்கிறத. ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மொத்த டோட்டலாக எவ்வளோ செலவாச்சு. நான் எல்லா இப்போ நார்த் ஈஸ்ட்டு லடாக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டு எழுதி வச்சுருப்பேன். அதில் வந்து பெட்ரோலுக்கு இவ்வளோ, தங்குனதுக்கு இவ்வளோ, திங்கிறதுக்கு இவ்வளோ, அப்புறம் போலீஸுக்கு இவ்வளோ, மெயின்டெனன்ஸுக்கு இவ்வளோ இப்படின்னு எழுதி வைப்பேன். பட் இந்த வாட்டி அது எதுவுமே எழுதலைங்க, எதுவுமே நோட்டே நான் தொடலை, நானும் தொடலை, நம்ம 3G 3G3G தொடலை. இது எப்படின்னாச்சுன்னா இது வந்து இந்த என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி ஒரு மாடலும் இல்லை, இதுக்கு முன்னாடி யாராவது பூட்டான் போயிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா ஓகே இவ்வளோ ஆகும், இல்லை இந்த மாதிரி ஆகும், இத்தனை கிலோமீட்டர் இந்தந்த ஊர்லாம் சுற்றணும் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் நாங்களாம் ஒரு விஷன் போட்டு போகிறோம். ஸோ அதுதான் அந்த ஒரு ஐடியாவில் நமக்கு எதுவுமே தெரியாது, எவ்வளோ ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால் எதுவுமே எழுதலை. சரி நம்ம ஒரு பட்ஜெட் வச்சுருந்தோம், ஒரு ஒரு லாங் ரைட்னாலே இவ்வளோ பட்ஜெட் ஆகுங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கு இல்லையா, நிறைய ரைடு போனதுனால. ஸோ அந்த நாலேஜில் ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணோம், அந்த அமௌண்ட்டுக்கு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என் ஒய்ஃப்டையும் சொன்னது, ஏமா இந்த அளவுக்கு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொன்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய். இங்கேருந்து நம்ம ரைடாக போய் எங்கே பான் சொல்லிங்க அதாவது ஜெய்கான் போயிட்டு பூட்டான் பார்டர் வரைக்கும் போகும்போதே ஒரு அமௌண்ட்டு 15,000 ரூபா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ளே போய் பான் சொல்லிங்கிலேருந்து உள்ளே என்ட்ரி ஆகும்போது எங்கிட்ட உள்ள பணம் காலியாகிப்போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகணும், வெளியே வரணும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மொத்தமாக நான் வந்து பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆச்சு இவ்வளோ ஆச்சு இப்படி ஒரு ஓவராலாக சொல்கிறேன் சரிங்களா. பட் நான் இவ்வளோ எவ்வளோ ஆச்சுன்னு என்னால் சொல்ல முடியாது, எந்தெந்த இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன். நான் இங்கேருந்து ஃபான் சொல்லிங்க அதாவது பூட்டான் பார்டர் வரைக்கும் என் வீட்டிலேருந்து போனதுக்கு ஒரு 15,000 ரூபா ஆச்சுங்க. 15,000 ரூபா அந்த பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் சாப்பிட்டது, அப்புறம் ஸ்டே பண்ணது, இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் இடையில சர்வீஸ் பண்ண இல்லையா, அதுவே எனக்கு வந்து ஒரு 2,500 ரூபா பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு, அதாவது 15,000 ரூபா வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜிடி கிட்ட வந்து எவ்வளோ கொடுத்தோன்னா அப் அண்ட் டவுன் அந்த ஜி பான்சோலிங்லேருந்து உள்ள பூட்டான் போயிட்டு ரிட்டர்ன் வெளியே வர வரைக்கும் டோட்டலாக 40,000 ரூபா ஆச்சுங்க, ரெண்டு பேருக்கு சேர்த்து 40,000 ரூபா ஆச்சு. ஸோ இதில் வந்து ரெண்டு பேருக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம், ஜெய்மணி ப்ரோவுக்கு 20,000 ரூபா, எனக்கு 20,000 பிரிச்சுக்கிட்டா ஒரு 20,000 ரூபா, அப்போ 15, 20, 35,000 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் வீட்டு வெளியே வந்ததுக்கு பான்சோலிங்லேருந்து நான் வண்டியை வந்து ஷிப் பண்ண போகிறேன்,
ஸோ அந்த ஷிப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேன். அவங்க வந்து எவ்வளோ 6,500 ரூபாய் என்னவோ 6,000 ரூபாய் 7,000 ரூபாயோ சம்திங் ஷிப்புக்கு கேட்டாங்க, அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வண்டியை பேக் பண்ணுறதுக்கு ஒரு 2,200 ரூபாய் என்னவோ கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம பேனியர்ஸ் டாப் பாக்ஸ் எல்லாமே இருக்குது, பேக்கிங் பயங்கரமாக பண்ணணும்னு சொல்லி அதுக்கு நான் பெருசாக கேட்டுக்கிடலை, ரொம்ப ஒன்றும் அதுக்கு மெனக்கிடலை. ஸோ பண்ண பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 2,200 ரூபா கொடுத்துட்டேன், அதாவது 9,500 ரூபா பக்கத்தில். அதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் டிக்கெட் வந்து நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், 8,000 ரூபா முதல்ல ஆயிருக்கும், அதுக்கப்புறம் 9,300 ரூபா. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு இந்த திருச்சியில் இறங்கி அதுக்கப்புறம் வீடு வந்ததுக்கு வரைக்கும் பஸ் சார்ஜ் அப்புறம் அங்கே ஆட்டோ சார்ஜ் எல்லாம் சேர்த்தா ஒரு 10,000 ரூபா. ஸோ இது வந்து ஒரு 20,000 ரூபா. அப்புறம் 35,000 ரூபா சொல்லியிருந்தேன் இல்லையா, மொத்தம் 55,000 ரூபா இல்லைங்க, 55,000 ரூபா மொத்தமாக இருக்குது. ஸோ இதுதாங்க என்னுடைய பூட்டான் பட்ஜெட். நம்ம வந்து இன்ச்சு பை இன்ச்சாக போடலை, மொத்த பட்ஜெட் இவ்வளோ ஆயிருக்குது. இது வந்து கண்டிப்பாக இந்த வண்டியை ஓட்டிட்டு வந்திருந்தேன்னா எனக்கு ஒரு 5,000 ரூபா கம்மியாக இருக்குங்க. பைக் சார்ஜ் இதெல்லாம் இருந்திருக்காது, ஒன்லி பைக்கில் வந்திருந்தேன்னா ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள நான் முடிச்சிருக்கலாம் வீட்டுக்கு வரும்போது. ஸோ அதில் ஒரு 5,000 ரூபா குறைஞ்சிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஃபான் சொல்லிங்க, அதாவது பூட்டானுக்குள்ளே நம்மளை பைக்கிலே விட்டுருந்தாங்கன்னா நமக்கு மொத்தமே ஒரு 10-12,000 ரூபாயில் முடிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஒரு 7-8,000 ரூபா கூட போயிடுச்சு, குறைஞ்சது ஒரு 10-15,000 ரூபா வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளான் பண்ணாத ரைடில் பிளான் பண்ணாமல் நம்ம பணம் பேக்கெட்லேருந்து பறந்து போயிடுத்து. பறந்து போன பணத்தை பிடிக்க முடியுமோ, போனது போனது தான், பறந்து போன பணத்தை பிடிக்க முடியுமா, விட்டுட்டு வேலையை படுறேன் எங்கே போயிலன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க வந்துட்டேன். ஸோ அதுதாங்க இந்த வீடியோவில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்பென்சஸும் சொல்லியிருக்கேன் பூட்டான் ரைடில். ஸோ அடுத்து ஒரு பெரிய லாங் ரைடு இருக்குது, பெருசுன்னு சொல்ல முடியாது, ஒரு 3,000 கிலோமீட்டர் வைங்களேன். ஸோ 3,000 கிலோமீட்டர் இருக்குது, நம்ம கரும்புலி வரணும், கரும்புலிக்காக வெயிட்டிங். என்ன செய்யணும்னு தெரில, கரும்புலியை பார்க்க முடியாமல் நம்ம புறவி கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். புறவியும் நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்குங்க, நல்ல இன்ஜின்லாம் வேலை பார்த்து பக்காவாக இருக்குது. ஸோ அதனால் ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த வண்டியை வச்சு கூட லாங் போகலாம் போல இருக்குது, பட் வேண்டாம், நமக்கு வந்து கரும்புலி கோச்சி கொடுவாப்பில், அதனால் தலைவரை வீட்டில் ஒதுக்கி வச்சுருவோம் அப்படிங்கிற, ஒதுக்கில்ல வீட்டு வேலைகளுக்கு வச்சுக்கிடுவோம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பிள்ளைக்கானையும் டிங் டிங்னு கிளிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன், பாய், வணக்கம்.